தயார் பரம்பரை தயார் பரம்பரை தயார் பரம்பரை தயார் பரம்பரை இப்போ தயார் பரம்பரை படம் பார்த்துட்டு வரேன் தயார் பரம்பரை படம் பார்த்துட்டு வரேன் இந்த படத்துல ஹீரோ தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வச்சிருக்காரு டைரக்டர் விஜயோட படத்துல மட்டும்தான் தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வச்சாக்க இளைஞர்கள் கெட்டு போவாங்க இந்த தயார் பரம்பரை மாதிரி படத்துல தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வச்சிருக்காங்களே அப்ப இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் தண்ணி அடிச்சு கெட்டு போக மாட்டாங்களா சொல்லுங்க இந்த இந்த முகரக்கட்டை எல்லாம் பாருங்க ஏற்கனவே குடிக்காத பசங்க மாதிரி இருக்காங்க இந்த படம் பார்த்தோன்ன குடிக்கணும்னு தோணும்ல இந்த ராயர் பரம்பரை படத்துக்கு நான் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறேன் நான் வந்து குடிக்காத பையன் சிகரெட்டு பிடிக்காத பையன் என்ன மாதிரி பசங்க இந்த ராயர் பரம்பரை படம் பார்க்கும்போது குடிக்கிற மாதிரி சீன் வருது அப்போ அந்த சீனை பார்த்தாக்கா எனக்கு குடிக்கணும்னு போல தோணுது அப்போ இந்த சமூகத்தில் உள்ள சில சமூக சேவகர்கள் விஜயோட படத்துக்கு மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிப்பீங்களா இந்த ராயர் பரம்பரை படத்தில் குடிக்கிற மாதிரி சீன் வருது அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டீங்களா சொல்லுங்க அந்த விஜயோட படத்தை பார்த்துட்டு போறவங்க மட்டும்தான் குடிக்கணும்னு தோணுமா இந்த கிருஷ்ணாவோட ராயர் பரம்பரை படத்தை பார்த்தாக்க குடிக்கணும்னு தோணாதா படம் சூப்பரா இருக்குங்க இருந்தாலும் படத்துல குடிக்கிற வர மாதிரி சீன் வருது அது மிகப்பெரிய தப்பு இன்னைக்கு சமுதாயத்தை சீரழிச்சிட்டு இருக்கு புரியுங்க குடிக்கிற மாதிரி சீன் வரக்கூடாது அவங்க பேர் நான் ராஜேஸ்வரி மேடம் என்ன அவங்க ராஜேஸ்வரி மேடம் இப்ப சொல்றேன் உங்க எதிர்ப்பை நீங்க தெரிவிங்க இந்த படம் ராயர் பரம்பரை படத்துல மாடி மேல உட்காந்துட்டு ஹீரோ ஹவுஸ் ஓனரோட சேர்ந்து தண்ணி அடிக்கிறாரு அந்த ஹவுஸ் ஓனர் தண்ணி அடிக்கிறாரு அந்த ஹவுஸ் ஓனருக்கு ஒரு அழகான பொண்டாட்டி இருக்கு அவன் குடிச்சிட்டு அவன் பொண்டாட்டி கூட ஏதோ சிலுமை சம்பனாக்க இன்னைக்கு இந்த சமூகத்தில் உள்ள இதெல்லாம் கெட்டு போயிருமா ஆவாதா அதனால இந்த ராயர் பரம்பரை படத்திற்கு நான் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறேன் உடனே இந்த ராயர் பரம்பரை பட தமிழகம் முழுவதும் ஓடுறத உடனே நிறுத்தலாம் இல்லைனாக்க தமிழகம் முழுவதும் என்னுடைய ரசிகர்களை திரட்டி முதலாக இந்த கமலா தியேட்டர் வாசல் முன்னாடி போராட்டம் நடத்தப்படும் தீக்குளிக்கப்படும் கற்பழிப்புலாம் ஏற்படுத்தப்படாது சரியா அதே மாதிரி இந்த படம் சுந்தர்சி படம் பாக்குற மாதிரி இருக்கு நல்ல ஜாலியா சந்தோஷமா ஃபைட் இருக்கு கிஸ்ஸிங் சீன் இருக்கு சாங் இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு அதே மாதிரி இந்த படத்துல மொட்டை ராஜேந்திரன் கலக்கியிருக்கீங்கன்னு ஆனந்தராஜனை சூப்பராக பண்ணியிருக்கீங்க சேஷு அவர் சின்ன சீனாக இருந்தாலும் நல்லா கிளாப்ஸ் வாங்குறாரு ஹாஸ்பிட்டலில் இருக்கார் பாபா லட்சுமணன் அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு அப்புறம் இன்னொருத்தங்க குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள் நம்ம கஸ்தூரி மேடம் அவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க புன்னக அரசி கே ஆர் விஜயா நடிச்சிருக்காங்க புழுங்கல் அரிசி நான் நடிக்கல டைரக்டர் ராம்நாத் சார் நீங்க ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாரையும் இந்த படத்துல நடிக்க வச்சிருக்கீங்களா என்ன ஏன் நடிக்கிறீங்களா நீங்க அந்த ஜோடி ஜோடியா சேர்த்து எல்லாரும் கிஸ் அடிக்கிற சீனு குத்திருக்கீங்களா எனக்கு கிஸ் அடிக்க தெரியாதா எனக்கு வாய் இல்லையா பொண்ணுங்களை பார்த்து சிரிக்கிறதுக்கு பல்லு இல்லையா கண் அடிக்கிறதுக்கு கண் இல்லையா இவ்வளோ திறமைகள் எனக்கு இருந்தோம் கோடம்பாக்கத்தில் உள்ளவங்க எல்லாரையும் இந்த படத்துல நடிக்க வச்சிருக்கீங்களா இந்த ராயர் பரம்பரை படத்துல நடிக்க வச்சிருக்கீங்களா ஏன் என்ன நடிக்க வைக்கல நான் ரொம்ப கண்ணியமானவன் சார் பொம்பளை பொண்ணுங்க பக்கத்தில் இருந்தாலும் நான் ரொம்ப நேர்மையாக நடந்துப்பேன் என் தங்கச்சி என் சித்தி பொண்ணு என் மாமா பையன் புரியுதா அவ்வளவு நான் வெறியோட உள்ளவன்ல புரியுதா நான் படத்தில் இந்த படத்தில் என்ன நடிக்க வைக்காததுக்கு மிஸ்டர் ராம்நாத் சார் நான் உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் இந்த படத்தில் குடிக்க வைக்கிற மாதிரி நீங்கள் சீன் வச்சுருக்கீங்க அது வந்து சமூகத்திற்கு மிகப்பெரிய கேடு சரிங்களா இனிமேல் இந்த மாதிரி படம் வந்து நீங்கள் எடுக்காமல் நல்ல திறமை உள்ள நடிகர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க என்ன மாதிரி அவங்களெல்லாம் நடிக்க வைங்க இன்னும் இந்த ராயர் பரம்பரை மாதிரி இன்னும் நீங்க பல படங்கள் எடுத்துட்டு வரலாம் ராயர் பரம்பரை ராயர் பரம்பரை ராயர் பரம்பரை எதிர்ப்பு எப்போ வந்துச்சு எதிர்ப்பு எப்போ வந்துச்சு பத்து தலைக்கு அப்புறம் தான் எதிர்ப்பு வந்துச்சு பத்து தலைக்கு முன்னாடியே இந்த எதிர்ப்பு வந்திருந்தால் நானாக மட்டுமல்ல தாயாக மட்டுமல்ல தங்கையாக மட்டுமல்ல அக்காவாக மட்டுமல்ல அனைவருக்கும் சேர்த்து குரல் கொடுப்பான் இந்த கூல் சுரேஷ் தட்டு புரியுதுங்களா அதனால யாராக இருந்தாலும் அது விஜய் சாரோட படத்துக்கு மட்டும்தான் நீங்க எதிர்ப்பு தெரிவிப்பீங்களா சொல்லுங்க ராஜேஸ்வரி மேடம் இப்போ நான் கமிஷனர் ஆபீஸுக்கு போறேன் புரியுதுங்களா என்ன மாதிரி இளைஞர்கள் குடிக்காம இருக்கிற இந்த என்ன மாதிரி இளைஞர்கள் இந்த ராயர் பரம்பரை படத்தை பார்த்துட்டு குடிக்கணும்னு தோணுது எப்படா ஒயின் ஷாப்பு திறப்பாங்கன்னு தோணுது இப்போவே போகிறேன் கமிஷனர் ஆஃபீஸுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் தமிழகம் முழுவதும் இந்த ராயர் பரம்பரை ஓடுற தியேட்டரை உடனே முற்றுகையிட்டு போராட்டம் பண்ண போகிறேன் அதனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க சரிங்களா
புரியதா புரியதா ஒயின் சாப்ல 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா வைக்கறாங்க அது தெரியல பா 5 ரூபாய் தான எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் பாருங்க அது எனக்கு தெரியல பா காரணம் ஒயின் சாப் அந்த தெருவுல நான் போக மாட்டேன் நீங்க பேனாவை என்கிட்ட கொடுத்து ஒயின் சாப்னு எழுத சொன்னா கூட எழுத தெரியாது ஒருவேளை நான் எழுதினாலும் அந்த பேனா கூட எழுதாது எவனோ ஒருத்தன் பாருன்றான் அந்த பார் கூட எனக்கு தெரியாதுப்பா புரியுதா ஏன்னா நான் வந்து அப்படி வந்து யாரையுமே பார்க்காம நான் வளர்ந்தவன் நான் சரிங்களா அதனால மது அதை வந்து ஒழிச்சிடணும் ஒயின் சாப் அதுதான்ப்பா அதாவது விஜய் வந்து எதுக்கு டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க விஜய் சார் வந்து இன்றைக்கி ஒரு பாப்புலரான ஆர்டிஸ்ட்டு காய்ச்ச மரத்தில் கல்லடி போட்டால் அவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க மேலே ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க உண்மையிலே சொல்கிறேன் நான் தெரியாமல் தான் கேட்குறேன் நான் தெரியாமல் தான் கேட்குறேன் ஆ நான் தெரியாமல் தான் கேட்க நீங்களே சொல்லுவேன் கில்லி படம் பார்த்தீங்களா கில்லி படத்தில் ஹீரோ கபடி வீரராக வருவார் கில்லி படம் பார்த்துட்டு எத்தனை பேர் கபடி வீரராக இருக்கீங்க ஆ மெர்சல் படத்தில் டாக்டராக வருவார் மெர்சல் படம் பார்த்துட்டு எத்தனை பேர் டாக்டராக இருக்கீங்க சொல்லுங்க ஆ மாஸ்டர் படம் பார்த்துட்டு எத்தனை பேர் வாத்தியாராக இருக்கீங்க ஆ அதெல்லாம் பார்த்துட்டு கெட்டு போவாத நாய் கெட்டு போவாத நாய் கெட்டு போவாத நாய் இந்த என்ன படம் என்ன பாட்டு லியோ லியோ படத்தில் வர பாட்டை பார்த்துட்டு தான் கேட்டுட்டு தான் நீ குடிச்சு சீரழிஞ்சு போறியா சொல்லு தட்டு இப்ப கூட நான் சொல்றேன் நான் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்னு சொல்ல வரல ஒரு ஜென்ரலா யோசிச்சு பாருங்கயா ஒரு ஜென்ரலா யோசிச்சு பாருங்க இப்ப மாமன்னன் படத்துல வடிவேல் அண்ணன் ஒரு கத்தி வச்சிருக்காரு அந்த கத்தி வச்சிருந்தாக்க என்ன அர்த்தம் எல்லாரையும் குத்தி கொலை பண்ணி இன்னைக்கு வந்து தமிழகத்தை சீரழிக்க போற அர்த்தமா இல்ல ஒருத்தன் கத்தி எடுக்கிறானா அவன் ஆப்பிள் வட்டவன் எடுப்பான் மாம்பழம் வெட்டவும் எடுப்பான் தேங்காய் வெட்டுறதுக்கு எடுப்பான் தென்னை வெட்டுறதுக்கு எடுப்பான் ஆனால் எண்ணெய் வெட்ட எடுக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியும் கூல் சுரேஷ் சப்ப பையன் அவனெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு புரியுதுங்களா அதனால் நீங்கள் படத்தை பார்த்து கெட்டு போவாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு எண்ணம் உங்களுக்கு பப்ளிசிட்டிக்காக நீங்கள் ஏதோ ஒன்று செய்கிறீங்க புரியுதுங்களா அடிக்கிறாங்கதாப்பா மாமன்னன் படத்தில் அந்த தங்கச்சிக்கு வாங்கம்மா மாமன்னன் படத்தில் அந்த வில்லனு 10,000 சீரட்டு பிடிக்கிறாரு அப்ப கேரளாவில் உள்ள அந்த நடிகர் பேருன்னா பகத் பாசில் அந்த பகத் பாசில் ஒரு பெரிய நடிகர் அந்த பகத் பாசில பார்த்து கேரளாவில் உள்ளவங்களாம் அந்த டம்மடிச்சுனே இருப்பாங்களா வேற வேலையே இல்லையா அவங்களுக்கு ஒரு படத்தில் கேரக்டர் அப்படி இருந்துச்சுனாக்க அந்த கேரக்டர் மாதிரி இருப்பாங்க புரியுதுங்களா அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி தவறான எண்ணத்தை விட்டுட்டு நான் இப்போவும் சொல்கிறேன் நான் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் நான் சொல்ல வரல பொதுவாகவே படம் என்பது அது படத்தாக பாருங்க புரியுதுங்க அது படமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் புரியுதுங்களா ஆ ஆமாங்க நான் கூட தாங்க 3 வருஷத்துக்கு அப்புறம் நானும் தான் நடிக்க போகிறதில்ல கட்சி ஆரம்பிக்க போகிறேன் எனக்கு ஓட்டு போடுவியா போடு போடு ஏன் நிறையா பேர் சோஷியல் மீடியாவில் வந்து நிறையா பேர் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து ஒரு 4 கோடி 5 கோடி வாங்குகிற ஹீரோக்கு ஈக்குவலாக கூல் சுரேஷ்க்கு அவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா இல்லையா சொல்லியிருக்காங்களா இல்லையா ஆ இது வந்து தயாரிப்பாளர்களுக்கு இயக்குனர் கண்ணுக்கு தெரியலையா அதனால் நான் ரொம்ப கோபத்தோடு இன்னும் 3 வருஷம் கழித்து நானும் சினிமாவில் நடிப்பதை நிறுத்தி விட்டு கமெண்ட்டில் போடுவாங்க டே நீ நிறுத்தி 10 வருஷம் ஆச்சுறானு நானும் நிறுத்தி விட்டு கட்சி தொடங்க போகிறேன் முதல் ஓட்டை என் தங்கச்சி தான் போடும் திருப்பு என் தங்கச்சி தான் போடும் புரியுதா தங்கச்சி நீ 10வது பாஸா மறுபடியும் நீ பரிச்சை எழுதுறா உனக்கு நான் மறுபடியும் கிஃப்ட் எதனா தருவேன் புரியுதா இப்பவும் சொல்றேன் விஜய் சாருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களே போடலையா அது 2வது பட்சம் ஆனால் அவர் ஒரு கலைஞர் சினிமா கலைஞர் அதை சினிமாவா பாருங்க புரியுதுங்களா அதே மாதிரி சமீபத்தில் ஜாதி படங்கள்லாம் வேற நிறையா வந்துருச்சு இப்போ இந்த பையன் வந்து ஐயர் பையன் இவர் தேவர் இவர் கோனார் நான் எஸ்சி இப்படி எல்லா இதுவுமே சேர்ந்து தான் நாங்கள் படம் பார்க்க வந்திருக்கோம் இல்லையா அதனால் படத்தை வந்து படமாக பாருங்கள் விஜய் சார் படத்தை விஜய் சாராக பாருங்கள் அவர் என்ன கருத்து சொல்கிறார் குறித்து சொல்கிறார் அவர் நல்ல கருத்தே சொன்னாலும் நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்களா சொல்லுங்கள் ரஜினி படத்தில் ஒரு பாட்டு என்னென்ன காவாலா காவாலன்னா தெரியாதா காவாலா காவாலன்னாக்கா அந்த பொண்ணு தமனா இருக்காங்கல்ல கொஞ்சம் தள்ளிக்கிங்கப்பா சொன்னாங்களா
பாடுவா كابالا كابالا தங்கச்சி அந்த பொதுவாவே நினைச்சிருப்போம் ஜெயிலர் படத்துல எடுத்தவனா கண்டிப்பாக ரஜினி சாரோட ஒரு ஓபனிங் சாங் இல்ல நல்ல ஒரு கேலப்பான சாங் தான் வரும் அப்படினு எல்லாரும் நினைச்சிருப்போம் உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா எல்லாரும் அப்படி தான் நினைச்சிருப்போம் ஆனா எடுத்தவனா ஒரு ஒரு ஐட்டம் சாங் மாதிரி ஒரு கில்மா சாங் மாதிரி காவாலே 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 காவாலேன்னு ஒரு சாங் ஒன்று வந்துச்சு அப்போ அதை பார்த்தோம்னா எல்லாருக்கும் மனசில் என்ன ஆகி போச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு 80 வயசு ஆளுக்கெல்லாம் தூங்குனவரெல்லாம் எந்திரிச்சு சார் புரியுதா இந்த மாதிரி வள வளன்னு இருக்கெல்லாம் குழ குழன்னு ஆகிட்டாரு ஸோ அது மாதிரி இப்போவே ரசிகர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சு இந்த படத்தில் தமனா அவர்கள் காவால 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 காவாலன்னு பண்ணுறாரு அதனால அந்த இந்த பக்கம் தமனா பண்ணுறாங்க அந்த பக்கம் ரஜினி சார் பண்ணுறாங்க இப்படி எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க அதனால் ஜெயிலரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு எதிர்பார்ப்பு உண்டாயிருச்சு சரிங்களா வேற என்ன வேறு யார் என்ன பண்ணது சரி நீங்கள் வந்து ஆம்பளைங்க பண்ணுறதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா வெறும் பொம்பளைங்க பண்ணுறது மட்டும்தான் பார்ப்பீங்களா இல்லைப்பா அதான் சொன்னேன்